ஜெர்மனிக்கு அடுத்த மாதம் காத்திருக்கும் ஆபத்து. தமிழ் வைத்தியர் வெளியிட்ட தகவல். ஜெர்மனியில் அடுத்த மாதம் தினசரி 400,000 கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதென ஜெர்மனியின் நரம்பியல் சத்திர சிகிச்சை நிபுணரான வைத்தியர் அருணி வேலழகன் தெரிவித்துள்ளார். கோவிட்டின் வீரியம் உலகளவில் அதிகரித்த வண்ணம் உள்ளது. அதிலும் குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளில் மற்றும் அமெரிக்க கண்டத்திலும் அதிகளவில் அதன் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக அவர் கூறியுள்ளார். தற்போது ஜெர்மனியில் தினசரி தொற்றாளர்கள் 100,000 மேற்பட்டோர் அடையாளம் காணப்படுகின்ற நிலையில் அடுத்த மாதம் 400,000 தொற்றாளர்கள் அடையாளம் காணப்படும் நிலைமை ஏற்படும் என கருதப்படுவதாக அவர் கூறியுள்ளார். ஜெர்மனியில் தற்போது 89% ஒமிக்ரோன் தொற்று பரவி வருவதாக கண்டறியப்பட்டுள்ளது. ஏனைய 11% டெல்டா பரவுகின்றது. டெல்டா மாறுபாடு முற்றிலும் இல்லாமல் போயுள்ளது என்றே கூறப்படுகின்றது. ஜெர்மனியில் அடையாளம் காணப்படும் தொற்றாளர்களில் அதிகமானோர் ஒமிக்ரோன் தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களாக உள்ளனர். ஒரு சிலர் மாத்திரமே ஜெர்மனியில் ஒமிக்ரோன் குறித்து அச்சப்படுகின்றனர். ஏனையவர்கள் ஒமிக்ரோன் பாதிக்காது என கூறுகின்றார்கள். எனினும் இதன் ஆபத்து குறித்து தற்போது கூற முடியாத நிலைமை காணப்படுகின்றது. கொரோனா மற்றும் ஒமிக்ரோன் எங்களுக்கு புதிதென்பதால் அது தொடர்பில் கட்டாயம் அவதானம் செலுத்த வேண்டும். இதனால் ஜெர்மனிக்கு அடுத்த மாதம் குறித்து அவதானமாக இருக்க வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.